ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க ஹிமா. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தா என்னோட ஹேர் அப்டேட் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ என்ன முன்னாடியிலிருந்தே ஃபாலோ பண்ணுறதுதான் உங்களுக்கு தெரியும் என்னோட ஹேர் வந்து எவ்வளோ லென்த்தாக இருந்துச்சு, எவ்வளோ திக்காக இருந்துச்சு எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த ப்ரெக்னென்சி டைமில் ஹேர் கேர் பண்ண முடியாமல், அந்த அவ்வளோ பெரிய ஹேர் மேனேஜ் பண்ண முடியாமல் அந்த ஒரு டைமில் எடுத்த ஒரு டிசிஷன் தான் வந்து ஹேர் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ ஹேர் கட் பண்ண வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ ஹேர் கட் பண்ணி ரொம்ப ரொம்ப ஹைட்டுக்கு நான் வந்துட்டு ரொம்ப ஹைட் கம்மி பண்ணிட்டேன், லென்த்து கம்மி பண்ணிட்டேன் ஹேரோட, கம்மி பண்ணி இப்போது இந்த அளவுக்கு தான் இருக்குது. பட் அந்த டைமில் எனக்கு ஹேர் லாஸ் வந்து அவ்வளோ இல்லை. பட் இப்போ பார்த்தா ஆஃப்டர் பிரெக்னன்சி பேபியெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஹேர் வந்து ரொம்ப 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 குட்டிகிட்டே இருக்கு. உங்களுக்கே தெரியும் என்னோட ஹேரோட இது பாருங்க, இவ்வளவுதான் எனக்கு திக்னஸே இப்ப இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தனா நான் இன்னையில இருந்துட்டு நிறைய ஹேர் ரெமெடிஸ் நான் ட்ரை பண்ண போறேன். ஸோ அதுல எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதுதான் உங்க கூட நான் ஷேர் பண்ணுவேன். இன்னைக்கு பார்த்தா உங்க கூட நான் ஹேர் ஆயில் தான் ஷேர் பண்ண போறேன். ஹேர் ஆயில்னா என்னோட அம்மா வந்துட்டு கேரளாவில் நம்ம ப்ரிப்பேர் பண்ற ஈஸியான ரொம்ப ஈஸியான ஒரு ஹேர் ஆயில் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். பட் அது காட்டுறதுக்கு முன்னாடி நான் உங்க கூட ஒரு ஹேர் ஆயில் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். ஸோ நீங்களே கெஸ் பண்ணுங்க அது எந்த ப்ராடக்டா இருக்கும். ஆமா, கண்டிப்பா அது மாமா அர்த்து தான். ஸோ மாமா அர்த்து வந்துட்டு மாமாத்தோட ஜிஞ்சர்லி ஆயில் ஹேர் ஆயில் தான் உங்க கூட நான் காட்ட போறேன். இது வந்து பிரெக்னன்சி டைம்ல நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஆயில் தான். 3-step ஹேர் கேர் ரொட்டீனுக்கு பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட் தான் இது மாமா அர்த்தோட டீ ட்ரீ ஹேர் கேர் ரேஞ்ச். ஸோ இதில் பார்த்தா ஹேர் ஆயில் இருக்குது, ஷாம்பு இருக்குது, கண்டிஷனர் இருக்குது. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப டேண்ட்ரஃபான ஸ்கேல்பாக இருக்குது, ரொம்ப ஆயிலி ஸ்கேல்பாக இருந்தால இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். இது எல்லாமே வந்து ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிவிடும். இதில் வந்து விட்டமின் இ, ஜிஞ்சர்லி ஆயில், டீ ட்ரீ ஆயில் எல்லாமே பார்த்தோன்னா இந்த மாதிரி ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி டேமேஜ் ஆன ஹேர் எல்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தா பிளாஸ்டிக் பாசிட்டிவ் பிராண்ட் தான், அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து பாராபென் ஃப்ரீ, சிலிக்கான் ஃப்ரீ தான். ஸோ அதனால் ஹேரில் அப்ளை பண்ணால் ஹேருக்கு வந்து ஒரு டேமேஜும் இருக்காது. அதே மாதிரி நீங்கள் இதில் இருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன்னா, மாமாரத்தோட ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன்னா, நம்மளோட லிங்க் வந்து அவர் சென்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு ட்ரீ நடுவேன். இது வந்து அமேசான், நைக்கா, பர்பிள், மாமாரத்தோட வெப்சைட், அதே மாதிரி மாமாரத்தோட ஆப்பு எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வேணும்னா நான் கீழே கொடுக்குற வெப்சைட்ல இருந்து எதில் வேணாலும் நீங்கள் வாங்கலாம். இதில் நம்ம 2022 கோட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக அதில் டிஸ்கவுண்ட் கிடைக்கும், ஆஃபர்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்கு. ஸோ அது வந்து கண்டிப்பாக செக் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்துட்டு என்னோட அம்மா ப்ரிப்பேர் பண்ண ஈஸியான ஹேர் ஆயில் தான் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ப்ரிப்ரேஷன் நம்ம பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப டஃப்பான எல்லாம் இருக்காது, ரொம்ப ஈஸி தான். ஸோ இதுக்காகவே வந்துட்டு 3 இன்க்ரீடியன்ட் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்துட்டு பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் துளசி. இது ரொம்ப இல்லை, ரெண்டே ரெண்டு சின்ன வெங்காயம் தான். ஒரு 2-3 பெப்பர் எடுத்துட்டு பொடி பண்ணிட்டு, அது பவுடராக பண்ணிட்டு, அதில் இன்னும் ஒரு 3-4 துளசி லீவ் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை, நெக்ஸ்ட் வந்து ஆயில் ஆட் பண்ணுறேன். இப்போ ஆயிலுக்கு வந்துட்டு ஸ்பெஷலி இவ்வளோ ஆட் பண்ணும் அப்படியெல்லாம் இல்லை. ஒரு 100-200 நம்ம எவ்வளோ வேணாலும் ஊற்றலாம். நம்மளுக்கே பார்த்தாலே தெரியும் அந்த ஒரு கலர் வர்றதுக்காக. அம்மா வந்து இவ்வளோ தான் ஊற்றுறேன். ஸோ அவர் என்ன, அம்மா என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு வந்துட்டு பர்டிகுலராக வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட் அப்படியெல்லாம் இல்லை, நம்மளே வந்துட்டு அப்படி ஒரு 100 ml 200 ml நம்மளை அப்படி ஊற்றலாம் சொல்கிறேன். நல்லா குதிச்சுட்டு இருக்கு. இது வந்துட்டு அவ்வளோ எண்ணெய் காய்ச்சிருந்த இல்லை, அது வந்து நல்லாவே ஹீட் ஆகி கொதிச்சுட்டேன். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்ல ஸ்மெல் வரும், நல்ல ஸ்மெல் வரும்போது இது ஆஃப் பண்ணும், அவ்வளோதான். இதில் வந்து ஸ்பெஷலாக ரொம்ப ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே இல்லை. இது என்ன சொல்கிறேன்னா, இதோட ஹீட் எல்லாம் கம்மியானதுக்கு அப்புறம் ஒரு பாட்டிலில் நம்ம ஊற்றி வைக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம தலையில் அப்ளை பண்ணலாம். இவ்வளோ சிம்பிளான ரெமெடி வச்சுட்டு ஹேர் ஃபால் எல்லாம் கம்மியாகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறேன். ஸோ இவ்வளோதான், இதிலே வந்து நல்லா ஸ்மெல் வருது. இதில் நம்ம ஆட் பண்ணிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு, நல்லா அந்த பதப்பதையாக அந்த ஒயிட் கலரில் வருது. ஸோ இதே போதும் சொல்கிறேன், இப்போ ஆஃப் பண்ணலாம். ஸோ இந்த ஹேர் ஆயில் தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இது யூஸ் பண்ணிவிட்டு என்னோட ஹேருக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நான் உங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். இது இல்லாமல் நான் நிறைய ஹேர் பேக்ஸ் எல்லாமே அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக கம்மிங் வீடியோஸில் வரும். ஸ்கின் கேர் சீரீஸும் ஸ்டார்ட் பண்ணுவேன், நம்ம பேபியோட பேபி சேர்த்தெல்லாம் வ்ளாக்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, என்னை மறந்துடாதீங்க. அப்பப்போ இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இருக்கும் பாய்.